ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இந்திய அணியிலே முக்கியமான ரெண்டு கேப்டன்கள் இருக்காங்க, ஒன்று விராட் கோலி, இன்னொன்று தோனி. விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான கிரிக்கெட் பிளேயர், தோனி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான கிரிக்கெட் பிளேயர். விராட் கோலி பார்த்தீங்கன்னா போட்டியின் போதும் சரி அணி வீரர்கள்ட்டையும் ரொம்ப கோபமாக பேசுவாங்க, கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. இதுவே தோனி பார்த்தீங்கன்னா போட்டியில் எந்த ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும் சரி அணி வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்க, அணியை வந்து சிறப்பாக வழிநடத்திட்டு போவாங்க. விராட் கோலியோட இந்த குணங்களை பார்த்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கோவப்படக்கூடாது, பொறுமையாக போகணும் அப்படின்னு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி முன்னாடி மாதிரி ஆக்ரோஷப்படுறதே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் ராணா வந்து மோசமான வார்த்தைகளால் விராட் கோலியை திட்டியிருப்பாங்க. ஆனால் ராணாவோட திறமையை பாராட்டி விராட் கோலி அவங்களுக்கு பேட்டை பரிசாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் சூப்பராக வந்து விளையாண்டிருப்பாங்க. 45 பாலில் 92 ரன்கள், 2 ஃபோர்ஸ், 10 சிக்ஸ்னு வந்து அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. இவங்களோட ஆட்டத்தை பார்த்துட்டு சஞ்சு சாம்சனை விராட் கோலி வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் வந்து சூப்பராக விளையாண்டிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. எங்கள் அணி பவுலர்ஸுகள்லாம் என்னதான் திறமையாக வந்து பவுலிங் பண்ணாலும் அந்த பவுலிங்கை சமாளித்து பந்தை சரியாக பார்த்து அடித்து இந்த மேட்சில் வந்து அதிக ரன்கள் குமிச்சிருக்கீங்க, இந்திய அணியில் இடம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சஞ்சு சாம்சனை விராட் கோலி வந்து பாராட்டி தள்ளியிருக்காங்க. ஆனால் இதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா தோனி தான் மற்ற அணி வீரர்களாக இருந்தாலும் அவங்களோட திறமையை பாராட்டுவாங்க, ரொம்ப அமைதியாக போவாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இப்போ விராட் கோலி தோனி மாதிரியே ரொம்ப அமைதியாக இருக்காங்க, மற்ற அணி வீரர்களோட திறமையும் வந்து பாராட்டுறாங்க, பரிசு கொடுக்குறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தோனி மாதிரியே ரொம்ப பொறுமையாக அமைதியான ஒரு கேப்டனாக மாறிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.